வணக்கம் நியூஸ் அண்ட் வியூஸ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன் இருபத்தி ஐந்தாவது வார்டில் துவங்கப்பட்ட பொழுதுபோக்கு பூங்கா சமூக விரோதிகளால் சீரழித்த பூங்காவை சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் இன்று சீரமைத்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியான காந்தல் எல்ஐஜி நகர் காலனி பகுதியில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் நகரமன்ற தலைவருமான சத்யபாமா இப்பகுதியில் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பொழுதுபோக்கு பூங்கா துவங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உதகை நகராட்சி கட்டுப்பாட்டிற்கு வந்த இந்த பூங்கா தற்பொழுது போதிய பராமரிப்பின்றி சமூக விரோதிகள் மது அருந்துவது கஞ்சா குடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று நீலகிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் ரஞ்சித்குமார் தலைமையில் மாணவர்கள் பூங்காவை சுற்றியிருந்த மது பாட்டில்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் குப்பைகளை அகற்றி சீரமைத்தனர் இதனையடுத்து முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யபாமா அவர்களிடம் கேட்டபொழுது இப்பூங்காவில் அப்பகுதியில் உள்ள சில சமூக விரோதிகள் மது அருந்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை நகராட்சி ஆணையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்